ரொம்ப நாளைக்கு முந்தி கேட்ட கேள்வி, 2 வருஷத்துக்கு முன்னாடி நோம்புல கேட்ட கேள்வின்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த நோம்பு பார்த்ததுனால அது கரெக்டாக பொருத்தமாக வருது. என்ன கேட்குறாருன்னா, அதாவது 5/7/2019 கேட்ட கேள்வி இது. தராபிகை தொழுகை 8/20 இந்த கேள்வியை போட்டார். கேள்வியை போட்டுட்டு இது விவாதம் அல்ல, விளக்கமே. அதாவது 20 தான் ஆதாரம் எனக்கு எடுத்துகிட்டு தர்றாரு, நீங்கள் 8 சொல்கிறீங்க அது தப்பு, 20 தான் அதுக்குரிய ஆதாரங்களை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இது விவாதம் இல்லை, நான் விளக்கம்தான் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அனுப்பியிருக்கார். அதில் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எனக்கு பிறகு நீங்கள் அபூபக்கர் உமரை பின்பற்றுங்கள். இப்னு மாஜா ஹதீஸ் போட்டார். இதை போட்டு எதுக்கு போடுறாருன்னு கேட்டால், இந்த ஹதீஸில் இருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் சொன்னது மட்டும் மார்க்கம் கிடையாது, அபூபக்கர் செஞ்சாலும் நீங்கள் எடுத்துக்கலான்னு அந்த ஹதீஸில் அனுமதி இருக்கிறது, உமர் செஞ்சாலும் எடுத்துக்கலான்னு, அந்த உமர் செஞ்சாங்கன்னு வரும்ல அதுக்கு பீடிகை போடுறார் இவர். உமர் தான் இந்த 20 ரக்காத்தை உண்டாக்குனார் அப்படின்னு சொல்லும்போது, உமர் உண்டாக்குன எங்களுக்கு என்னையான்னு கேட்டக்கூடாதான். அதுக்காக ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாருன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் அபூபக்கரை உமரை என்ன செய்யுங்க, பின்பற்றுங்கள், எனக்கு பிறகு வரக்கூடிய அவங்கள நீங்கள் பின்பற்றுங்கள்னு ஹதீஸ் இருக்குது அப்படின்னு இந்த ஹதீஸை வச்சு தன்னுடைய வாதத்தை வந்து ஃபஸ்ட்டு நிறுவுறார். அப்படின்னா இந்த ஹதீஸை பற்றி முதல் பேசிடணும்ல, இந்த ஹதீஸை பேசினா தான் அடுத்த நிறைய ஆதாரங்கள் ஒன்றா வைக்கிறார். ஏறக்குறைய ஒரு மினி விவாதம் மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் அது வந்து வரிசை எல்லாத்தையும் சொல்லிடுவோம். அந்த ஹதீஸ் இருக்குதான்னு கேட்டால், அந்த ஹதீஸ் இருக்குது. என்ன ஹதீஸ், எனக்கு பிறகு நீங்கள் வந்து அபூபக்கர் மற்றும் உமரை பின்பற்றுங்கள். அந்த ஹதீஸ் எப்படி இருக்குதுன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இக்தது நீங்கள் பின்பற்றுங்கள், பில்லதைனு மின் பாதி, எனக்கு பிறகு வரக்கூடிய 2 பேரை, அபூபக்கரின் உமர், அபூபக்கர் உமர் ஆகியோரை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள் என்ற ஹதீஸை ஒரு அஸ்திவாரமாக போடுறார். இந்த ஹதீஸ் வந்து பல நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது. எந்த நூல்லாம் இடம்பெற்றிருக்குன்னு கேட்டால், முஸ்னது அகமதில் இருக்கிறது, திருமதியில் இருக்கிறது, பைஹக்கியுடைய சுனனுல் குபுராவில் இருக்கிறது, ஹாக்கிமில் இருக்கிறது. இந்த 4 நூல்லையும் இந்த ஹதீஸு இடம்பெற்றிருக்கிறது. இந்த 4 நூல்லையுமே அறிவிக்கிறது யாருன்னு கேட்டால், அதாவது ரிபிஈ பின் ஹிராஷ், ரிபிஈ பின் ஹிராஷ் என்பவர் இதை இல்லை முதல்ல அறிவிக்கிறது ஹுதைஃபா. ஹுதைஃபாங்கிற ஒரு சஹாபி இதை சொன்னாராம், ரசூலுல்லாஹ் சொன்னதாக. ஃபஸ்ட் அறிவிக்கிற அறிவிப்பாளர் யார், ஹுதைஃபா. ஹுதைஃபாட்டிருந்து கேட்டவர் யார், ரிபிஈ பின் ஹிராஷுங்கிறவர் கேட்குறார். அந்த ரிபிட்டிருந்து அறிவிக்கிறவர் யாருன்னு கேட்டால், அப்துல் மலிக் இப்னு உமைர் என்று அறிவிக்கிறார். அவற்றிருந்து ஜாயிதா, அவற்றிருந்து சுஃபியான், அவற்றிருந்து இமாம் அகமது ஹம்பன், அந்த ஹதீஸில் அந்த சங்கிலி தொடர் இருக்கிறது. இப்போ இந்த ஹதீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த 4 நூல்லையுமே, எந்த 4 நூல், அகமது, திருமதி, பைஹக்கி, ஹாக்கிம், இந்த 4 நூல்லையுமே இந்த ஹதீஸ் இருக்குது. எப்படி இருக்குது, எனக்கு பிறகு நீங்கள் அபூபக்கர் உமரை பின்பற்றுங்கள், அபூபக்கர் உமரை பின்பற்றுங்கள்னு வந்துருச்சுன்னு சொன்னால், அவர் 20 ரக்கா தொழுதா தொழலாம்னு வந்துடும்ல, அதுதான் அதுதானே பேசிக்க போகிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்கள்ல, நான் சொன்னதே மட்டும் கேளுங்கடா சொன்னாங்க, அபூபக்கர் சொன்னதையும் கேளுன்னு சொல்லிட்டாங்கள்ல அப்படின்னு சொல்வதற்காக வேண்டி இதை எடுத்து வைக்கிறாங்க. இதில் வந்து ஹுதைஃபாட்டிருந்து அறிவிக்கிறது ரிபி நல்ல ஒரு ஆள் தான். ரிபிட்டிருந்து அறிவிக்கிறது அப்துல் மலிக் இப்னு உமைர், அவர் நல்ல ஆள் தான். மீதி எல்லா ஆளுக்களும் நல்ல ஆட்கள் தான். ஆனால் என்ன குழப்பம்னு கேட்டால், இந்த ரிபிஈ பின் ஹிராஸ் சொன்னதாக அறிவிக்கிற அப்துல் மலிக் என்பவர் வந்து ரிபிஈ காலத்தால் கிடையாது. என் காலத்தில் வாழ்ந்தவன் தான் என்னிடமிருந்து அறிவிக்க முடியும். என் காலத்திலேருந்து ஒருத்தன் அறிவிக்கிறான், எப்போ அறிவிக்கிறான், எனக்கு 100 வருஷத்துக்கு பிந்தி ஒருத்தர் அறிவிக்கிறார் நான் சொன்னதாக. நான் சொன்னால் அவருக்கு இப்படி தெரியும், நான் மூத்தா போய் 5 வருஷத்துக்கு அறிவிக்கிறார், என்னை பார்த்ததே இல்லை அவர், சொல்ல முடியுமா? அப்போ ரிபிஈ பின் ஹிராஸ் காலத்தில் அப்துல் மலிக் இப்னு உமைர் என்பவர் சந்தித்தது இல்லை, அவங்க 2 பேருக்கு மத்தியில் சந்திப்பு கிடையாது, காலத்தால் அவங்களுக்கு வித்தியாசம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால், இதில் வந்து கேட்காத ஒன்றை அறிவிக்கிறார். ஒரு ஆள் பேரில் சொல்லுகிறாரு, அவர்கிட்ட இவர் கேட்கலை. அப்போனா என்ன அர்த்தமாக இருக்குன்னு, இடையில் யாரையும் விட்டுருப்பார். இடையில் ஒரு ஆள் விடுபட்டு என்ன ஆயிரும், பலவீனம் ஆயிரும்ல. அந்த விடுபட்ட ஆள் யார், பொய்யரக்கூட இருக்கலாம், அட்ரஸ் இல்லாதால் இருக்கலாம், பலவீனராக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி இருக்கிறாங்க போது அவர் யாருன்னு தெரியல. இவர் சந்திக்கலைன்னு சொன்னால், சந்திக்காத ஒன்றை வந்து அறிவித்ததாக அவர் தான் அவர் சொன்னார்னு அறிவிப்பாரேயானால், அவர் சொல்லியிருக்க மாட்டார், சந்தித்தது இல்லை. அப்போ வேறு ஒரு ஆள் இடையில் விடுபட்டிருப்பாங்க. ஒரு ஆள் விடுபட்டாங்க, அதிசய அடிபட்டு போயிருமே. அப்போ 4 கித்தாப் இப்படி தான் வருது. இந்த 4 கித்தாப்லேயுமே ரிபிஈ பின் ஹிராஸ் வழியாக அறிவிக்கிற அப்துல் மலிக் பின் உமைர் என்பவர் வந்து ரிபிஈ பின் ஹிராஸ் அவர்களை என்ன செய்யலை, சந்தித்தது கிடையாது. இந்த ஹாக்கிம் என்பவர் வந்து இந்த ஹதீஸ சஹின்னு சொல்கிறார், ஜஹபியும் சரின்னு சொல்கிறாரு. எதை வச்சு சரிங்கிறாங்கன்னு கேட்டால், இந்த ஆட்கள்லாம் கரெக்டான ஆளுக்கு,
அதை வச்சு சொல்கிறாங்க. ஆனால் இடையில் ஆள் விட்டு அதை கவனிக்கலை. அதில் உள்ள இசுநாத அறிவிப்பாளர் தொடர் கரெக்டாக இருக்குங்கிறாங்க. அறிவிப்பாளர் தொடர் கரெக்டாக இருந்துட்டு போது ஒரு ஆளை காணாமல் ஒரு ஆள் விடுபட்டிருக்கார, அந்த பலவீனத்தை கவனிக்காமல் சில பேர் என்ன செய்கிறாங்க, இதை சரின்னு சொல்கிறாங்க, இல்லைன்னு என்ன செய்யணும், இவங்க ரெண்டு பேருக்கு வந்து சந்திப்பு இருக்குன்னு காட்டுங்க. ரிபீ பின் ஹிராஸ் என்பவர்கிட்டமிருந்து அப்துல் மலிக் பின் உமைர் என்பவர் கேட்டிருக்கிறாரு, பார்த்துருக்கிறாரு, அறிவித்திருக்கிறார் என்பதற்கு என்ன செய்யணும், ஆதாரத்தை எடுத்து போடணும். எந்த அறிஞரும் அப்படி எந்த ஒரு நர்ச்சாரணும் இதுக்கு ஒரு ஆதாரத்தை கொடுக்கவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இது தொடர்பு அறிந்த ஹதீஸுகள் அப்படின்ட்டு ஆயிடுது. சரி, இந்த நாலு ஹதீஸுமே இப்படி வந்துருச்சு. இது இல்லாமல் இது ஹுதைஃபா அறிவிக்கிற ஹதீஸ் தானே பார்த்தோம், இப்னு மசூத் அறிவிக்கிற மாதிரியும் இந்த ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து திருமதியில் இருக்கிறது, தபரானியில் இருக்கிறது, ஹாக்கிமிலையும் இருக்கிறது. இந்த மூணு அறிவிப்பு எப்படி இருக்குன்னு கேட்டால், அது வந்து இவர் இது யார் அறிவிக்கிறது, இப்னு மசூத் சஹாபி யார், இப்னு மசூத். இப்னு மசூத் சொன்னதாக யார் அறிவிக்கிறா, அபுசாரா சொல்கிறார். அவர் சொன்னதாக யார் சொல்கிறாருன்னு கேட்டால், சலமா பின் குகைல் என்பவர் சொல்கிறார். அவர் சொன்னதாக யார் சொல்கிறாருன்னு கேட்டால், இஸ்மாயில் பின் யஹியா, இஸ்மாயில் பின் யஹிய பின் சலமா பின் குகைல் அப்படிங்கிறவர் சொல்கிறார். இதில் வந்து இந்த யஹியா பின் சலமா பின் குகைல் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் பாருங்கள், இவர் தான் இந்த மூணு கிதாப்லையும் வர்றார். அதாவது இப்னு மசூது சொன்னார்கள்னு வரக்கூடிய அறிவிப்பில், அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் வரிசையில் ஒரு ஆள் வர்றாரு யஹியா, அவங்க வாப்பா பேர் சலமா, அவருடைய வாப்பா பேர் குகைல், குகையலுடைய பேரன் சலமாவுடைய மகன் என்று யஹியா அறிவிக்கிறாருன்னு வருது. இவர் யார்னு கேட்டால், இவர் ஒரு பலவீனமான ஒரு ஆள், நம்பகமான ஆள் கிடையாது அப்படின்னு ஹதீஸ்களை அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போ அபுபக்கர் உமரை பின்பற்றுங்கள்னு சொல்வதற்கு ரெண்டு ஹுதைஃபா அறிவிக்கிற ஹதீஸ் வருது, அதில் வந்து ரெண்டு பேருக்கு தொடர்பு இல்லை. இப்னு மசூத் அறிவிக்கிற ஹதீஸு மூணு கிதாபில் வருது, ஆனால் அதில் வரக்கூடிய அந்த ஒரு ஆள் என்னவாக இருக்கார், யஹியாங்கிறவர் பலவீனமாக இருக்கார். இன்னொரு ஹதீஸ் வந்து ஹுதைஃபா அறிவிக்கிறதாக வருது, அந்த ஹதீஸில் வந்து பைஹேக்கில் வருது, ஹாக்கிமில் வருது. அதில் என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டால், ரிபீ பின் ஹிராஸ் தான் அறிவிக்கிறார், ஹுதைஃபாட்டிருந்து ரிபீ பின் ஹிராஸ் அறிவிக்கிறார். அவர்கிட்ட இருந்து அவரது அடிமை அறிவிக்கிறார், அவருடைய அடிமை ஹிலால் அறிவிக்கிறான்னு வருது. அப்படின்னா யார், அவருடைய அடிமை ஹிலால்ன்றா யார், எப்போ பிறந்தார், அவருடைய நாணயம் என்ன, அவருடைய நேர்மை என்ன, அவருடைய வரலாற்று குறிப்பு என்னடா, ஒன்றுமே கிடைக்கல. அப்போ இவருடைய யாருமே நடிச்சான்னு அழிக்கலை. இவர் ஏறக்குறைய வந்து யாருன்னு தெரியாத ஆள், அட்ரஸ் இல்லாத ஆள். அது ரிபீ பின் ஹிராஸ் சொன்னதாக அவர் அடிமை ஹிலால் அறிவித்தார்னு ஹதீஸில் வருது. அவர் அடிமை ஹிலால் யார் இப்போ, அவர் பெரிய அறிஞரா, ஒரு மார்க்க ஹதீஸ் அறிவிப்பாளரில் உள்ளவரா, நினைவாற்றல் உள்ளவரா, நேர்மையானவரா என்கிற மாதிரியான எந்த ஒரு குறிப்பும் அவரை பற்றி கிடைக்கவில்லை. ஒரு ஆளை பற்றி குறிப்பு கிடைக்கல என்று சொன்னால் அந்த ஹதீஸ் வந்து பலவீனமாயிரும். அப்போ இந்த மூணு தான் மொத்தமே அந்த அபுபக்கர் உமரை பின்பற்றுங்கள்னு சொல்லக்கூடியது வந்து இந்த மூணு ஹதீஸ் தான் வருது. இந்த மூணு ஹதீஸ்லையுமே என்ன வருதுன்னு கேட்டால், ஒரு ஹதீஸில் ஹுதைஃபா அறிவிக்கிறாரு, அதில் வந்து ஆள் இடையில் விடுபட்டிருக்கு. இன்னொரு ஹதீஸ்லையும் ஹுதைஃபா அறிவிக்கிறாரு, அதில் அவருடைய அடிமை ஹிலாலுங்கிறவர் யாருன்னு தெரியலை. இன்னொரு ஹதீஸை வந்து இப்னு மசூத் அறிவிக்க, ஒரு ஹதீஸ்னால் நாலஞ்சு கிதாபில் வரும், இப்னு மசூத் அறிவிக்கிற ஹதீஸ் ஒரு நாலு மூணு கிதாபில் வருகிறது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், யஹியாங்கிற ஒரு பலவீனமான ஒரு ஆள் வர்றார். அப்போ இந்த அபுபக்கர் உமரை பின்பற்றுங்கள் என்கிற கான்செப்டை இல்லைன்னு ஆயிடுச்சு. அது போக நம்மையும் அவங்கள பின்பற்றணும், மார்க்கம் பூர்த்தி ஆகி போச்சு. பூர்த்தி ஆச்சு போனதுக்கு என்ன அர்த்தம், அல்லாஹ் ரசூலை தவிர யாருக்கும் மார்க்கத்தில் அதிகாரம் இல்லை, ரைட் இல்லைன்னு தானே அர்த்தம். மார்க்கம் பூர்த்தி ஆச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் வந்து எந்த குறையும் வைக்கலை, ரசூல்லா எந்த குறையும் வைக்கலை என்று தானே அர்த்தம். அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாங்கிற அந்த அடிப்படைக்கு நெருக்கமாக உள்ளது என்ன, அபுபக்கரை பின்பற்ற தேவையில்லை, உமர் அவங்களெல்லாம் பின்பற்ற தேவையே இல்லை, அவங்களுக்கு வகி வராது. ரசூல்லாவுக்கே வகி இல்லாத விஷயங்கள்லாம் ஏற்றுக்கிற மாட்டோமே. வகி இல்லாமல் கோதுமை ரொட்டி சாப்பிட்டாங்கன்னா சுண்ணத்து நம்ம யாராவது சொல்லுவோமா, அது வகி இல்லை. அந்த ஊர் வழக்கப்படி அதை சாப்பிட்டார்கள், இங்கே வந்து அதோட சோறு சாப்பிட்ருப்பார்கள், அப்படி எடுத்துக்கொள்கிற ஒரு விஷயமாக பார்க்குறோம். அதனால் அந்த தராவி 20ங்கிறவர் எதை ஆதாரம் காட்டுறாருன்னு கேட்டால், இந்த ஒரு ஹதீஸ் தான் ஆதாரமாக முதல் பேசிக்கு போடுறார். சஹாபாக்கள்லாம் தப்பு செய்வாங்களான்னு காட்டுறதுக்காக வேண்டி அபுபக்கர் உமரை போட்டுட்டு, அப்போ அபுபக்கர் உமர் வந்து நெஞ்சாரான் அது 20 தொழுதார், அதுக்காக கொண்டாந்து போடுற பீடிகைது. இது ஒரு போக்கான ஒரு ஹதீஸ். அடுத்து என்னென்னு கேட்டால், இன்னொரு ஹதீஸை கொண்டே போடுறார். என்னுடைய எதுக்குன்னு கேட்டால், அலிரலில்லான்னுலாம் அந்த 20 தொழுதார் சில ஹதீஸுகள் வருது,
அதுக்காக என்ன செய்கிறார்னு கேட்டால் அதுக்கு ஒரு ஹதீஸை போடுறார். கேள்வி கேட்டவர், என்னுடைய வழிமுறையையும் நேர் வழிபற்ற ஹலீபாக்களின் வழிமுறைகளையும் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு திரும்பதில் ஹதீஸ் இருக்குது. அப்போ இந்த ஹதீஸ் எதுக்கு நிறுவுறாருன்னு கேட்டால், ஹலீஃபாக்களை பின்பற்றலாம் என்று வந்துவிட்டால் அபூபக்கர் சொன்னாலும் பின்பற்றலாம், உமர் சொன்னாலும் பின்பற்றலாம், உஸ்மான் சொன்னாலும் பின்பற்றலாம், அலி சொன்னாலும் பின்பற்றலாம். அப்போ அவங்க வந்து ரசூல்லா 8 ரக்கா தொழுதுருந்தால் கூட அவங்க 20 தொழுதாங்கன்னா இந்த ஹதீஸ் அனுமதிக்குதுல்ல, ஹலீஃபாக்களை பின்பற்றுங்கள்னு வர்றதுனால நம்ம என்ன செய்வோம், அதை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லி இந்த ஒரு ஹதீஸையும் பீடிகையாக என்ன செய்கிறாங்கன்னா போடுறாங்க. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இதனுடைய அறிவிப்பாளரில் குறை கிடையாது, இது கரெக்டான ஹதீஸ் தான். குலஃபாக்களை பின்பற்றுங்கள், எனக்கு பிறகு குலஃபாக்களை பின்பற்றுங்கள்னு வரக்கூடியது அறிவிப்பில் குறை கிடையாது. ஆனால் இவர்கள் சொல்லக்கூடிய அர்த்தத்தில் அது வந்திருக்கான்னு கேட்டால் அந்த அர்த்தத்தில் இது வரலை. எந்த அர்த்தத்தில் வந்திருக்குது என்று கேட்டால் அந்த ஹதீஸை நீங்கள் எடுத்து பாருங்கள். அந்த ஹதீஸுடைய வாசகத்தை நீங்கள் பார்த்தாலேயே அதனுடைய அர்த்தம் என்னன்றது நமக்கு விளங்கிடும். என்ன வருதுன்னு கேட்டால், அதாவது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு நாள் பிரச்சாரம் செய்தார்கள். பிரச்சாரம் செய்யும் பொழுது கண்களில் கண்ணீர் வர்ற அளவுக்கு எங்களுக்கு இருந்தது பிரச்சாரம். அப்படி உள்ளங்கள்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. அந்த அளவுக்கு இறையச்சத்தை ஊற்ற விதமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்போ நாங்கள் கேட்டோம், அல்லாஹ்வுடைய தூதரே, இது ஏதோ நீங்கள் விடை பெற்று போகிற மாதிரி பிரச்சாரமாக தெரியுதே, நீங்கள் சொல்கிறத பார்த்தா சீக்கிரம் போயிடுவீங்க போல தெரியுதே, அவ்வளோ உருக்கமாக நீங்கள் பயன் பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் நீங்கள் என்ன எங்களுக்கு அறிவுரை சொல்கிறீங்க, என்ன எங்களுக்கு உறுதிமொழி சொல்கிறீங்கன்னு கேட்குறார். அப்போ சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் என்னத்த ஒன்று சொல்கிறது உங்களுக்கு, உங்களை தான் வெள்ளை வெள்ளையர்னு மார்க்கத்தில் விட்டுட்டேனே, கத்தரக்துக்கும் உங்களை நான் விட்டு விட்டேன், அலல் பயிலா வெள்ளை பளீரன்றை பிரகாசிக்கிற மார்க்கத்தில் விட்டிருக்கிறேன், லைலுகா கனகாரிகா அதில் இரவும் பகலை போன்றது, இரவுல இட்ட அப்படின்னா தெரியாதுல்ல இந்த மார்க்கத்தில், அப்படி இரவுலையும் பளிச்சுன்னு தெரியும், அந்த மாதிரியான ஒரு வெள்ளை மார்க்கத்தில் நினைஞ்சுக்கிறேன், விட்டுருக்கிறேன், வீணாக போனவனை தவிர யாரும் வழிகிட மாட்டார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு, எனக்கு பிறகு நீங்கள் வாழ்ந்தால் நிறைய முரண்பாடுகளை நீங்கள் பார்ப்பீர்கள், எனவே அலைக்கும் நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள், பிமா அரஃப்தும் மின் சுன்னத்தி ஓ சுன்னத்தில் ஹுலஃபாயி ராஷிதீனல் மஹ்தியின், நேர்வழி பெற்ற நேர்வழி நடந்த ஹுலஃபாக்களுடைய சுன்னத்தையும் என்னுடைய சுன்னத்திலிருந்தும் எதை நீங்கள் அறிந்தீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், ஓ அலைக்கும் பி தாத்தி அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடங்கள், ஒயின் ஆபுதன் ஹபஷியன் அவர் வந்து அபிசினி அடிமையாக இருந்தாலும் சரியே இப்படின்னு வருது. இப்போ என்ன வருதுன்னு கேட்டால் இதை விட்டுருவாங்க, அதோடு நிப்பாட்டிக்கிறாங்க ஹதீஸை. இதில் என்ன வருது, ஹுலஃபாக்களை வந்து பற்றி பிடித்து கொள்ளுங்கள்னு சொல்லும்போதே ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, வாளைக்கும் பி தாத்தி அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், ஒயின் அபுதன் ஹபஷியன் அபிசினி அடிமையாக இருந்தாலும் சரியேங்கிறாங்க. அப்போ அபிசினி அடிமையாக இருந்தாலும்ங்கிற அந்த வார்த்தை இந்த ஹுலஃபாய ராசிதீனுக்கு இவங்க சொல்கிற அர்த்தத்தில் சொல்லப்படலை. நாளில் யார் யார் அடிமையாக இருந்தா, அபூபக்கர் அடிமையா, உமர் அடிமையா, உஸ்மான் வந்து அடிமையாக இருந்தாரா, அலி அடிமையா, நாலு குலபாந்தானே சொல்கிறீங்க. நேர்வழி பெற்ற குலபாக்கள்னு வருது, நேர்வழி பெற்ற குலபாக்கள் என்பது நீங்கள் என்ன வழங்கிட்டு சொல்கிறீங்க, அபூபக்கர் உமர் உஸ்மான் அலியை குறிக்குன்னு சொல்கிறீங்க. அவர்களை குறிக்குமாக இருந்தால் அந்த குலஃபா அபிசினி அடிமையாக இருந்தாலும் நீ பின்பற்றுனு இப்படி சொல்லுவாங்க. அப்போ இது பொதுவாக ஆட்சியாளர்கள், நேர்வழியில் நடக்கிற ஆட்சியாளர்கள் இருந்தாங்கன்னா அவங்க சொல்ல கேட்டு அரசாங்க விஷயத்தில் கட்டுப்பட்டு நடங்க, அவர் அடிமை சொன்னாலும் நீ அடிமைன்னு பார்க்காதீங்க, உங்களுக்கு ஹலீஃபாக ஒரு அடிமை வந்துடுவார், ஆனால் ஒரு நல்ல நேர்வழி பெற்றவராக இருக்கணும், சரியான கொள்கை உள்ளவராக நல்ல மனுஷராக இருக்கணும், அப்படி இருந்தால் கட்டுப்படுங்கள்னு சொல்கிறாங்க. அப்போ அதில் இந்த வாசகம் எதை காட்டுதுன்னு கேட்டால், இது வந்து நாலு ஹலீஃபாக்களை குறிக்கின்ற வச்சு தான் வாதம் பண்ண வர்றீங்க, நாலு ஹலீஃபாக்களில் யார் வந்து அடிமையாக இருக்கலை, விலைக்கு வாங்கப்பட்டு அடிமையாக இருக்கவில்லை. அப்போ அடிமையாக இருந்தாலும் கட்டுப்படுங்கள்ன்ற அந்த வாசகத்திலிருந்து இது வந்து அந்த ஹலீஃபாக்கள்ன்ற நம்ம நாலு குலஃபான்றமே அந்த குலஃபாக்களை சொல்லக்கூடிய ஹதீஸ் இல்லை. பிறகு வரக்கூடிய ஆட்சியாளர்கள், கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய ஆட்சியாளர்கள், அவன் அடிமையாக இருந்தாலும் பரவாயில்லை, அவங்களும் கட்டுப்பட்டு நடங்க அப்படின்னு சொன்னால், அப்போ எதை இப்போ இதை வைத்து கொண்டு என்ன செய்யலாம், இன்றைக்கி ஒரு ஹலீஃபா என்ன செய்வார், தராவீஹ் 40 ரக்காத்துன்னா ஏற்றுக்குருவீங்களா உங்கள் கருத்து பிரகாரம், அப்போ என்ன சொல்லுவீங்க, இது மார்க்க விஷயத்துக்கு வராது, அதை தான் இது இது அரசியல் உள்ள விஷயம், இது ஆட்சி தலைவருக்கு கட்டுப்படுற ஒரு ஹதீஸ் தானே தவிர மார்க்கத்தை எதுக்கு அவருக்கு போய் கட்டுப்படணுங்கிறேன், மார்க்கத்தை கட்டுப்படுறதுக்கு வந்து அவங்களுக்கு என்ன ரோல் இருக்குது, அவங்களுக்கு வகி வருமா அப்படிங்கிறத ஒன்று பார்க்கணும். அது போக
முந்தின ஆரம்பமே இப்படி வருது, இந்த ஹதீஸுடைய துவக்கமே இப்படி வருது, உங்களை வெள்ளை வெளியர்னு விட்டுட்டு போயிருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எவரும் தேவையில்லை மார்க்கத்துக்குன்னு அர்த்தம். இந்த ஹதீஸிலேயே முற்பகுதியை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டால், கத்தரக்துக்கும் அலல் பைலா, வெள்ளை வெளியேறென்று விட்டு போயிருக்கிறேன், இருட்டு கூட பகலை போல் இருக்கும் அப்படி இருக்கும்போது அப்போ இன்னொருத்தர் பின்பற்றுறேன்னு, அதுவே தான் பளிச்சுன்னு இருக்குதே, பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிவிட்டு இதை சொன்னாங்கன்னு சொன்னால் மார்க் விஷயமாக இருக்குமா? இது மார்க்கம் தெளிவாக இருக்குது. மார்க்கம் இல்லாத நிர்வாக விஷயங்களில் வந்து ஆட்சி தலைவர்கள் சொல்வதுக்கு நீ கேட்டு நடங்க, அபிசினி அடிமையாக இருந்தாலும் பாருங்கள் அப்படி சொல்லிட்டு இன்னும் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹி மூமின் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், மூக்கணாங்கயிறு போடப்பட்ட ஒட்டகத்தை போல் இருக்கணும். எந்த பக்கம் இழுத்தாலும் அது போயிடும். ஒட்டகத்தை சும்மா பிடிச்சேன்னா உங்களால் பிடிக்க முடியாது. உங்களுக்கு மாடை வேண்டாம் வச்சுக்கிறதுங்க, நமக்கு ஒட்டகம் இல்லாதனால. மூக்கணாங்கயிறு போடாத மாடை உங்களுக்கு போட பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாது. மூக்கணாங்கயிறு போட்டாங்கன்னா அதை கைத்தை இழுக்கும்போது உசுறு போகிற மாதிரி அந்த மாட்டுக்கு வலிக்கும், நம்ம கட்டுப்பட்டுரும். மூக்கணாங்கயிறு பிடிச்சி என்ன செய்வாங்க? மாட்டை கொண்டு போவாங்க. ஒரு மூமின் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், இன்னமல் மூமினும் கல் ஜமலில் அனிஃபி, அந்த மூக்கணாங்கயிறு போடப்பட்ட ஒரு ஒட்டகத்தை போல் அவன் இருக்கணும். ஹைசுமா உன் கைத இன்காத, எங்கிட்டெல்லாம் இழுக்கப்படுகிறான் அங்கிட்டலாம் போகணும்னு சொல்ல வருது. இப்படி தான் மூமின் இருக்கணும். அப்போ ஒரு மூமின் வந்து எங்கிட்ட இழுத்தாலும் முழுதுவன்னா முழுதுவை போயிடணுமா? தர்காவுக்கு கொண்டா தர்காவுக்கு போயிடணும்னு அர்த்தமா? அப்போ இது எதுக்கு உள்ளது? நிர்வாக விஷயத்துக்கு உள்ளது. நிர்வாக விஷயத்தில் தலைமை கட்டுப்படுங்க. நிர்வாகம்னு எந்த நிர்வாகம்? ஆட்சி அதிகாரம். அரசாங்கம் நடத்துகிறாங்கன்னு வைங்களேன், அரசாங்கத்துக்கு கட்டுப்படாமல் நீ பாட்டுக்கு எதிர்த்துக்கிட்டு புரட்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால், கஷ்டப்பட்டு உண்டாக்குன அந்த கவர்மெண்ட் செதஞ்சு போயிடும். இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்ற வேண்டி இருக்கிறது. அதெல்லாம் செய்வதற்கு அரசு கட்டுக்கோப்பாக இருக்கணும். அப்போ எல்லோரும் என்ன செய்யணும்? ஒட்டக மாதிரி கட்டுப்பட்டு மூக்கணாங்க ஏற்படப்பட்ட மாதிரி நீங்கள் இருந்துக்கிறங்கிறாங்க. அப்போ இதில் சொன்ன எல்லா விஷயங்களுமே ஹதீஸ் சரியாக இருந்தாலும் நீங்கள் சொல்கிற கருத்தில் இல்லை. முதல்ல அபுபக்கர் உமர் உஸ்மான் அலியே அது குறிப்பிடலை, ஏன்னா அவங்களில் யாருமே அபிசினி அடிமையாக இருக்கவில்லை. அபிசினி அடிமையாக இருந்தாலும் சரியேன்ற வாசகத்தை கொண்டு பார்க்கும் பொழுது, பிறகு ஆட்சிக்கு வரக்கூடிய தலைவர்கள் அபிசினி அடிமைகளாக வந்தால் கூட நீங்கள் அவங்க சொல்ல கேட்டு நடங்க, மூக்கணாங்கயிறு போட்டாங்க மாதிரி இருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸை வைத்து கொண்டு எண்ணத்துக்கு வர்றாங்க, நாலு ஹலீஃபாக்கள் இருவரக்கா தொழுதாங்கன்னு ஒரு முறை அதை அதெல்லாம் பலவீனமான விஷயம், அது ஒரு விஷயம். அதை நிறுவுறதுக்காக வேண்டி என்ன செய்கிறார் இந்த கேள்வி கேட்டவர், இதை வந்து பாயிண்டாக எடுத்து போட்டுறார். ரெண்டாவது பாயிண்ட்டு அடுத்ததாக என்ன செய்கிறாருன்னு கேட்டால், டாபிக்கு வந்துடுறாரு. என்ன வர்றாரு டாப்பிக்குன்னா, அந்த தராவிக்கு ஓடியாடுறாரு. ரசூல்லா அப்படி சொல்லிட்டாங்களா? இப்போ ஆயிஷா நாயகி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூல்லா வந்து 8-3 தொழுதாங்கன்னு வருது. இன்னொரு அதிசயம் என்ன வருதுன்னு கேட்டால், இருவரக்கா தொழுவார்கள்னு வருது. அவர் சொல்கிற வாதம், ரசூல்லா வந்து 8-3 தொழுதார்கள்னு ஒரு அதிசயம் இருக்கான், அது வழக்கமாக சொல்லுவோம்ல அது. அது போக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 தொழுதார்கள்னு சொல்லி பைஹக்கி முசன்னஃப் இப்னு அபி சைபா அதுலெல்லாம் வருது. இப்போ ரெண்டு முரணாக இருக்குது, 8-20. அதனால் இதை வச்சுட்டு சஹாபாக்கள் சொன்னது நம்ம போயிடுவோம். 8 ஒரு ஹதீஸ் இருக்குது, அதே ரசூல்லா 20 தொழுதாங்கன்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. 20-8 ரெண்டும் மோதி கொள்ளுமையானால், அப்போ ரெண்டே இதுக்கு வச்சுப்பட்டு சஹாபாக்கள் எப்படி நடந்தாங்கன்னு பாருங்கள். 20 அவங்க நடத்தியிருந்தாங்கன்னு சொன்னால், 20 இந்த ஹதீஸ் எடுத்துகிட்டு போயிடணும்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அடுத்த வாதத்தை வைக்கிறார். ஆனால் வேடிக்கை என்ன தெரியுமா, அந்த லைவ் அந்த ஹதீஸை சொல்லும் பொழுது 20 தொழுதார்கள்னு போடும்போது, இது லைஃப் என்ற விமர்சனமும் இதுக்கு இருக்கிறதுன்னு போட்டுக்கிறார். அவரே லைஃப் என்ற விமர்சனம் இருக்குங்கிறார். இது லைஃப்னால் என்ன மாதிரி லைஃப் தெரியுமா? சாதாரண லைஃப் கிடையாது. ரசூலுல்லாஹ் 20 தொழுதார்கள் என்பது எந்த அளவுக்கு பலவீனமானதுன்னு சொன்னால், நம்ம புரசவாக்கத்தில் இமாமா இருந்தார், நிஜாமுதீன் வன்பை இருந்தார். அவர் என்ன செய்கிறாருன்னா, தராவி 20 ஒரு புஸ்தகம் போட்டார். நான் தராவி தொழுகை 20 என்பதை ஆதரித்து அவர் ஒரு புஸ்தகம் இன்றைக்கும் பஜாரில் மார்க்கெட்டில் கிடைக்கும், புத்தக நிலையங்களில் அந்த புஸ்தகம் கிடைக்கும். அந்த தராவி 20 புஸ்தகம் எழுதும்போது அதில் அவர் எழுதுவார், இந்த ஹதீஸை போடுவார். எந்த ஹதீஸை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 தொழுதார் ஹதீஸை போட்டு, இது ஆதாரம் கிடையாது, அறவை ஏற்றுக்கிற முடியாத ரொம்ப பலவீனமான செய்தி, இதை வைத்து கொண்டு அதை நிலைநாட்டலாம்னு சொல்லிவிட்டார். அப்போ இங்கே முரண்பாடு பேச்சுக்கு இடம் இல்லையே, 20-8 தான். அதனால் நம்ம இதை ரசூல்லா ரெண்டு விதமாக செஞ்சாங்கன்னு வர்றதுனால ரெண்டேதிக்கு வச்சு விடுவோம். மோதாத விஷயத்துக்கு நம்ம என்ன செய்வோம், சகாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னு பார்ப்போம். அவங்க 20 வருதில்ல, அதை செஞ்சுட்டு போயிட வேண்டியதானே, அதை நியாயப்படுத்துறதுக்கு ஆதாரமாக என்ன செய்கிறாரு, அதை கொண்டாந்து அவர் போடுறார். ஆனால் இது பலவீனமானது என்பது வந்து நிஜாமுதீன் நமக்கு மறுப்பாக எழுதின புஸ்தகம் தான் அது. தராவிகி நம்ம ஒரு புஸ்தகம் போட்டோன்னு அதுக்கு மறுப்பாக தான் நெஞ்சார், தராவிகி 20 போட்டார். மறுப்பப்பட்ட புஸ்தகத்திலேயே இந்த ஹதீஸ் பலவீனம்னு அவரே சொல்லிட்டார்.
என்ன பலவீனம்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறக்க வேண்டி. இதனுடைய அறிவிப்பாளரில் ஒரு ஆள் என்ன வர்றாருன்னு கேட்டால், இப்ராஹிம் பின் உஸ்மான் ஒருத்தர் வர்றாரு, அவருக்கு பட்ட பேர் அபு சைபா. அபு சைபா உஸ்மான் பின் இப்ராஹிம் பின் உஸ்மான் அப்படின்னு ஒருத்தர் இந்த அறிவிக்கிறார். இவரை பொறுத்த வரைக்கும் அகமது பின் ஹம்பல், யஹய பின் முஹைன், அபு தாவூது இவங்களெல்லாம் லைஃப் உன் பலவீனம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி யஹய பின் முஹைன் இன்னொருத்தர் சொல்லும்போது, லைசபி சிக்கத்தின், இவர் நம்பிக்கையானால் கிடையாதுங்கிறாங்க. புகாரி சொல்கிறாரு சக்கத்து அன்பு, இவர் பற்றி ஒன்றுமே வாய் மூடிக்கொண்டார்கள் அப்படிங்கிறாரு. திருமதி சொல்கிறாரு முன்கருள் ஹதீஸ், இவருடைய ஹதீஸ்லாம் நிராகரிக்கப்படணுங்கிறாரு. நசைய தௌலாபிலாம் சொல்கிறாங்க மத்ருக்குல் ஹதீஸ், இவரோட ஹதீஸை விட்டுறணும் அப்படிங்கிறாங்க. அபு ஹாத்தம் சொல்கிறாரு லைஃபுல் ஹதீஸ், இவர் பலவீனமான ஹதீஸ் சொல்கிறவர், தரக்கு ஹதீஸ் தகு, இவருடைய ஹதீஸை அறிஞர்கள்லாம் விட்டுட்டாங்க. ஒன்று ரெண்டு ஆள் சொல்ல, எல்லாரும் சொல்கிறாங்க இவருக்கு நர்ச்சான்ற ஒருத்தன் கொடுக்கல. ஓ காலால் ஜவுசானி சொல்கிறாரு சாக்கி துன், ஆள் எடுபட்ட கேஸ் இவர், விழுந்தவர் அப்படிங்கிறாங்க. சாலிக ஜசராங்கிற சொல்கிறாரு ஹதீஸுன் லைஃபுன், இவர் பலவீனமான ஆள், லா யுகுத்தபு ஹதீஸுஹு, இவருடைய ஹதீஸ் எழுதப்படாது. இவர் வந்து ஹக்கம் வழியாக பல பொய்யான ஹதீஸில் அறிவித்திருக்கிறார், இதுலேயும் ஹக்கம் வழியாக தான் அறிவிச்சிருக்கார். இந்த இருவர் ரக்அத்திலையும் இவருக்கு அறிவித்தால் யார் வரும், ஹக்கம்னு வரும். அந்த ஹக்கம் வழியாக நிறைய பொய்யான ஹதீஸ்களை இவர் அறிவித்திருக்கிறார் அப்படின்னு சாலிஹ் சொல்கிறார். அபு அலி நைசாபுரி சொல்கிறாரு லைசபில் கவி, இவர் வந்து பல உறுதியான ஒரு ஆள் கிடையாது. ஷோபா என்பவர் மட்டும் இவர்கிட்டருந்து அறிவித்ததாக ஒரு செய்தி பரவுது. அப்போ ஷோபாட்ட போய் கேட்குறாங்க, நீங்கள் இந்த மாதிரி இந்த ஆள்கிட்டருந்து அபு சைபாட்டிருந்து அறிவிச்சிருக்கேன்னோடனே அவருடைய சிலிர்த்து போய் என்ன செய்கிறாரு, அந்த ஆள் கேவலமான ஆள் இருந்தால் அவர்கிட்ட நான் அறிவிப்பேனா, அப்படி ஏதாவது பேப்பர் கிடையாது கிழிச்சு போட்டுரு, அவரிடமிருந்து அறிவிப்பதாக ஏதாவது கிடைச்சின்னா அதை கிழிச்சு போட்டுருங்கிறார். அப்போ இப்படி எல்லாரும் ஏகமானதாக சேர்ந்து பொய்யை சொல்கிறவர், இட்டுக்கட்டை அறிவிக்கிறவர், நிறைய ஒட்டுக்கட்டை அடிக்கக்கூடியவர் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான் ரசூலுல்லா இருவது ரக்கா தொழுதார்கள்ங்கிற ஒரு செய்தியை சொல்லக்கூடிய ஆள். அப்போ என்ன இருக்குன்னா, ஹதீஸில் வந்து இருபது ரக்காத்து ரசூல்லாவை சம்மந்தப்படுத்தி ஒரு ஹதீஸும் கிடையாது, அது ஹதீஸே கிடையாது. அப்போ எட்டு மட்டும்தான் இருக்குது. எட்டு மட்டும்தான் இருக்கும்போது ரசூல்லாட்ட தெளிவான வழி இருக்கும்போது ஏன் உங்கள் வாதப்படி அபுபக்கர் ஏன் போகிறீங்க, உங்கள் வாதப்படி ஏன் உமர்றதுக்கு போகிறீங்க, ரசூல்லா சொன்னது இருக்கும்போது அப்புறம் ஏன் அடுத்தவங்க நமக்கு என்னத்துக்கு, ரசூல்லா சொன்னதே ரெண்டு விதமாக இருக்குன்னு சொல்லி தானே சகாபாக்கள்ங்கிறீங்க, ரெண்டு விதத்தில் ஒரு தானே ஒரு விதம் இந்த லட்சணத்தில் இருக்க, அப்போ அது வந்து அடிபட்டு போயிடுச்சு. அடுத்து என்னென்னு கேட்டால், அது ஆதாரங்கள் கேட்டுறார் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், உமரில் ஒன்றுனா முடிச்சில் பாயிண்டை போட்டு விஷயத்துக்கு வர்றார். சாயிது பின் யசீத், சாயிது கிடையாது சாயிபு சயிதுன்னு போட்டிருக்கார். சாயிபின் யசீத் அறிவிக்கிறார்கள், உமரலிலான காலத்தில் ரமலானுடைய நாட்களில் இருவரக்கா தொழக்கூடியவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸை வைத்து பார்க்கும்போது உமரலிலானுடைய காலம், அந்த காலத்தில் இருவரக்கா தொழுதுருக்கிறாங்க, நாங்கள் இருபது தொழுதோம் என்று அறிவிக்கிறார்கள் என்று சொன்னால், அப்போ இந்த ஹதீஸை நம்ம ஆதாரமாக எடுத்துக்கொண்டு நம்ம ஏன் வந்து இதை வந்து எடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன் எடுக்கக்கூடாதுன்னு கேட்டால், ரசூல்லா வந்து எட்டு மூணு பதினொன்று பல இருக்கா, அது பத்து பதிமூணு பல விதங்களில் தொழுதுருக்கிறாங்க. ஆத்தண்டிக்காக இருக்குது, ரசூல்லாட்ட வழிகாட்டல் இருக்கும் பொழுது ரசூல்லா இல்லாத மற்றவங்க ஒன்று செஞ்சாங்கன்னு அதே நீங்கள் எடுக்கிறீங்க, ரசூல்லா விட்டுட்டு நீ உங்களுக்கு எடுக்க போகிறீங்களா, ரசூல் சல்லாசெல்லாம் வழி காட்டிட்டாங்களா இல்லையா, அதுலேயே அது அடிபட்டு போயிடுது. அடுத்து என்னென்னு கேட்டால், இந்த சாயிபுனு எசீது சொன்னாருங்கிறாங்கல்ல, அதில் என்ன வாசகம் வருதுன்னு கேட்டால், குன்னா நக்கூமு பி ஜமானி உமர், உமருடைய காலத்தில் நாங்கள் பி இசிறின் ரக்கத்தன் இருபது ரக்காத்தை உங்கள் வித்திரையும் தொழுது கொண்டிருந்தோம்னு ஹதீஸ் வருது. இந்த ஹதீஸில் வந்து அறிவிக்கிற ஒரு ஆள் யாருன்னு கேட்டால், சுனனு சுகுரா பைஹக்கில் வருது. அப்போ அபு உஸ்மான் அம்ருபுன் அப்துல்லாஹல் பசரி இப்படிங்கிற ஒரு அறிவிக்கிறார். அபு உஸ்மான்ங்கிறது ஒரு பட்ட பேர், அம்ருபுன் அப்துல்லா என்பது அவருடைய சொந்த பேர். இவர் அறிவிக்கிறார், இவர் பலவீனமான ஒரு ஆள், உமர் காலத்தில் நாங்கள் தொழுதோம்ங்கிற ஹதீஸ் வந்து பலவீனமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இதே சாயிபுன் யசீதுவே வேற ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாரு, உமர்லானவர்கள் உபயமுனு காபு அவர்களையும் தமிமு தாரி அவர்களையும் பதினோரு ரக்காத்து தொழுவிக்கிற இமாமா நியமித்தார்கள்னு வருது. இருபது ரக்காத்து நாங்கள் தொழுதோம்னு சில பேர் சொல்கிறதா வருது, அது பலவீனமாக இருக்குது. மொத்தாவில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ் எப்படி இருக்குன்னு கேட்டால், உபயமுனு காபு தமிமு தாரி என்கிற ரெண்டு பேரையும் மக்களுக்கு பதினோரு ரக்கா தொழுமாறு உமர் கட்டளையிட்டார்கள். உமர் கட்டளையிட்டதில் உமருக்கு சம்பந்தம் இருக்குமா, உமர் காலத்தில் யாராவது செஞ்சாங்கன்னு அதில் சம்பந்தம் இருக்குமா, அந்த உமர் காலத்தில் செஞ்சார்கள் என்பது பலவீனமாக வேறு இருக்குது, உமர் கட்டளையிட்டார்கள் என்பது வலுவாக வேறு இருக்கிறது. அதே மாதிரி வந்து அந்த கட்டளையிட்டார்கள் மொத்த உலகம் வருகிறது,
பைஹக்கி குபராவிலையும் வருகிறது. பதினோரு காத்த தொழுவருக்கு இமாம நியமித்தாங்க. உமர் செஞ்சதும் பதினோரு காத்தான். நீங்கள் உமரை காரணம் காட்டி இருபது நிப்பாட்டை பார்க்குறீங்க. உமர் காலத்தில் மக்கள் தொழுதார்கள் தான் உங்களுக்கு காட்ட முடியுமே தவிர உமரே சொன்னார்கள் என்ன செய்ய முடியலை, உங்களுக்கு காட்ட முடியாது. ஆனால் உமருக்கு என்ன காட்ட முடியும் என்று கேட்டால் பதினோரு காத்து கட்டளை இட்டார் என்று என்ன செய்கிறது, அதுக்கு ஆதாரம் இருக்கிறது, அதை நம்ம பார்க்குறோம். பதிவு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஹதீஸ் அவர் எடுத்து காட்டுறாரு. அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மனிதருக்கு உத்தரவு போட்டு இருபது ரக்காத்து தொழுவுங்க அப்படின்னு சொன்னார்கள்னு பைஹக்கியில் ஒரு ஹதீஸ் எடுத்து காட்டுறார் அவர். பைஹக்கியை கீழே போட்டு பலவீனமான செஞ்சார். பைஹக்கி எடுத்து காட்டுறாரு, அப்படியே அவர் தொழுது இருந்தாலும் நமக்கே ரசூல்லா இருக்குமே, மற்றவங்க நமக்கு என்னத்துக்கு ரசூல்லா ஒரு இரவு தொழுகையை ஒரு வழிகாட்டிட்டாங்கல்ல. அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த அலிரல் இல்லான்னு சொன்னதாக எடுத்து காட்டுறாங்க. அந்த கிதாபுடைய சுனனுல் குப்ரான் போட்டு தான் காட்டுறாரு. அதில் என்ன செய்கிறாருன்னா ஒபி ஹாதல் இசுநாதி லோஃபுன், இதன் அறிவிப்பாளர் வரிசையில் என்ன இருக்குது, பலவீனம் இருக்குன்ட்டு அவர் சொல்லிவிட்டார், அவரே சொல்லிவிட்டார். இது போக இமாமுகளும் ஒரு தீர்ப்பளித்திருக்க ஒரு பட்டியலை போடுறார். அது நமக்கு தேவையே இல்லை, இமாமுகள் சொன்னால் நமக்கு தெரியும். அபு ஹனீஃபா, ஷாஃபி, மாலிகி, ஹம்பலி, என் இப்னு தைமியா உள்பட எல்லாருமே என்ன செய்கிறாங்க, எவ்வளோ நாள் தொழுதுக்கலாம், இருபதும் தொழுதான், எட்டும் தொழலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு இதெல்லாம் ஆதாரத்துக்கு நிற்காது, நமக்கு வஹி தான் ஆதாரத்துக்கு நிற்கும். சஹாபாக்கள் தான் நிற்கலங்கும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்க, அந்த இமாம் சொன்னார் இந்த இமாம் சொன்னாருங்களாம் நிற்குமா? அதனால் இருபது ரக்காத் என்பதற்கு வந்து எந்த விதமான ஒரு ஹதீஸும் ஆத்தண்டிக்காக இல்லை. சஹாபாக்கள் செஞ்சார்கள்னு சொல்லக்கூடியது கூட ஆதாரமாக இல்லை. சஹாபாக்களே பதினோரு ரக்காத் தொழுதார்கள் என்பதற்கு தான் இருக்கிறது ஆதாரம் இருக்கிற காரணத்தினால உங்களுடைய எல்லா வாதங்களும் என்ன செஞ்சிருது, அதில் அடிபட்டு போய்விடுகிறது. சில இமாம்கள் பெரியார்கள் சொன்னார்கள் என்பது அது சரியில்லை. இதை பற்றி நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்வதாக இருந்தால், அதாவது நீங்கள் நம்ம தராவி தொழுகைன்னு ஒரு புஸ்தகமே போட்டுருக்குறோம். அந்த புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன எல்லாமே முழு விவரமாக இருக்கிறது. தனியாக நீங்கள் சிறந்த இதை மனப்படம் கூட நீங்கள் பண்ண தேவையில்லை. அந்த புஸ்தகத்தில் ஒவ்வொரு ஹதீஸையும் போட்டு அதன் குறைபாடுகளையும் சொல்லி இந்த கேள்விகள்லாம் அன்றைக்கே கேட்ட கேள்வி தான், அந்த கேள்விகளெல்லாம் உள்ளே நுழைச்சி அதுக்கெல்லாம் பதில் சொல்லி தான் அந்த தராவி இருவரக்க தராவி ஆய்வுங்கிற புஸ்தகத்தில் நம்ம விளக்கியிருக்கிறோம்.